சத்தியயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். பூத்துக்குலுங்கும் இந்த கோடையிலும் நன்னாள் வருமா என்று காத்திருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கட்டும். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய கேள்விகளை நீங்க கால் பண்ணி பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. புதியுகம் அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இந்த உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் பூரண பரிகாரம் பெற்று நிம்மதி பெறலாம், அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் வணக்கம். ஆன்மீகம்ங்கிறது எப்போதுமே ஒரு தேடல் உள்ள ஒரு விஷயம். அது கடலுக்குள்ளே இறங்கினாலும் இன்னும் எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு எங்களுக்காக ஆன்மீக தகவலாக என்ன தரீங்க? அதாவது இந்த நாளே ஒரு அற்புதமான நாள்வா. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, அதாவது சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமியே சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சித்ரா பௌர்ணமியில் மற்ற பௌர்ணமிகளிலிருந்து இந்த பௌர்ணமி வித்தியாசப்பட்டது. அதாவது மனித வாழ்க்கையில் இந்த மனிதர்களுக்கு வரக்கூடிய இந்த உயிர் பயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு நம்ம சொல்ல போகிற தகவல் ரொம்ப உதவும். அந்த உயிர் பயம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாரை பற்றி நினைப்பு வருகிறது? யமனை பற்றி நினைப்பு வருகிறது. அப்போது அந்த யமனுக்கு கணக்கு பிள்ளையாக இருக்கக்கூடியவர் சித்திரகுப்தர். அந்த சித்திரகுப்தனுக்குரிய பூஜை இன்று சித்திரகுப்த பூஜை. சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தனுக்கு பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜை பண்ணினால் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு கடுமையான உயிர் பயம் இருந்தாலும் அந்த பயம் ஆபத்து நீங்கும். ஆகவே வீடுகளிலே இன்றைக்கு அந்த சித்திரகுப்த நயினார் நோன்பு என்று இந்த தெற்கு பகுதிகளில் ரொம்ப பழக்கமா, அதுல வந்து அந்த பூஜையை செய்வதற்குரிய அற்புதமான நாள் இந்த நாள். ஆகவே புதியோகம் அன்பர்கள் அத்துணை பேரும் இந்த சித்திரகுப்த நயினார் நோன்பை இன்றைக்கு இருங்கள், அவருக்கு பூஜை செய்யுங்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று ஒரு நல்ல விஷயம், மதுரை மக்களை சொல்கிற போது நம்ம எல்லாருமே நமக்கு ஒரு தாயின்னு சொல்லுவோம். மதுரை மக்களுக்கு மட்டும் இரண்டு தாய் இல்லையா? ஒன்று பெற்ற தாய், இன்னொன்று அன்னை மீனாட்சி. அந்த மீனாட்சியுடைய திருக்கல்யாணம் முடிந்தது. இப்போ இன்றைக்கு கள்ளழகர் ஆற்றிலே இறங்க வேண்டிய நாள், காலத்தின் கோலம். இப்போ நம்ம வந்து கள்ளழகரை ஆனால் அவர் ஆற்றிலே இறங்கினார் போலே நினைத்து இன்னைக்கு நம்ம வழிபடணும். அப்போ என்ன செய்யணும்னா, கள்ளழகர் ஆற்றுல இறங்கலையே நம்ம வந்து எப்படி வழிபடுவது அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள், இன்றைக்கு உங்கள் இல்லங்களிலேயே நீங்கள் கள்ளழகரை நினைத்து வழிபடலாம். அவருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். உங்கள் இல்லத்திலே மூன்று நெய்தீபம் ஏற்றுங்கள். ஓம் கள்ளழகரே போற்றி என்று 11 முறை சொல்லுங்கள். ஓம் கள்ளழகரே போற்றி என்று 11 முறை சொல்லுங்கள். அவருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த நாளில் இன்னும் ஒரு ஆன்மீக சிறப்பு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இந்த ஆன்மீக சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போனால் உங்களுக்கு நிறைய இதைப்பற்றி பேச்சுகளாகவே வரும். கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நேரம் இல்லாமல் போகலாம். ஆகவே எங்களுடைய இன்றைய நாளுடைய ஆன்மீக சிறப்புகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு தெரியும், எங்களுடைய யூடியூப் சேனல் கணபதி டிவியில் இந்த நிகழ்ச்சி ஆன்மீக தகவல்களை பற்றி நிறைய சொல்லியிருப்போம். அதில் போய் நீங்கள் விவரங்களை எல்லாம் பார்க்கலாம். ஆகவே இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக அமையுது. ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறக்க நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். புதுயுகம் தான் சார். டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி உங்களுடைய கேள்வி. ராமன் பேசுறேன், குளம்பேட்டில இருந்து. சரிங்க, சொல்லுங்க ராமன், என்ன கேள்வி கேக்குறீங்க? சரி, இப்போ எனக்கு பையனுக்கு மேரேஜ் டிலே ஆயிருக்கு, அது சம்பந்தமா கேட்கணும். சரி, பையனுக்கு என்ன வயசு ஆச்சுங்க? அதாவது பையனோட டேட் ஆஃப் பர்த் 27/5/89. 27/5/89. 30 கம்ப்ளீட். இப்போ வரக்கூடிய மே 27 வந்து 31 ஆகுது. சரி, என்ன நட்சத்திரம், என்ன ராசின்னு தெரியுமா? ஆமா ஐயா, என்ன ராசி, என்ன நட்சத்திரம் தெரியுமா? ஆ, 30 வரக்கூடிய மே. ரொம்ப மகிழ்ச்சியா, அவர் பிறந்த நேரத்தை சொன்னா நான் ஜாதகம் கணிக்க முடியும். பிறந்த நேரம் என்ன சொல்லுங்க? மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் மகிழ்ச்சி. ஆனா அவர் பிறந்த நேரம் என்ன? 6:55 AM. ஓகே, அதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உங்கள் அன்பு மகன் வந்து சனிக்கிழமையில் அவிட்டம் நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்கார். இந்த அவிட்டம் நட்சத்திரம் என்பது அவருக்கு மகர ராசியில் வரக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம். இப்போ இவருடைய ஜாதகம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் வந்து ரிஷப லக்னம். அவருடைய ராசி மகர ராசி. இப்போ உங்களுக்கு தெரியும், ரிஷப லக்னம் மகர ராசினா
ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதியான சனி பகவான் இப்போ வந்து மகர ராசியில தான் இருக்கார். இது ஒரு யோகமான நேரம் உங்களுடைய அன்பு மகனுக்கு தொடங்கி இருக்கிறது. ஆனால் என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, திருமண விஷயம் இவருக்கு மிகுந்த தடைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இவருடைய ஜாதகப்படி இப்போ குரு திசையில சுக்கர புத்தி நடக்கிறது. சுக்கர பகவான் தான் இந்த தன்னுடைய புத்திகள் வருகிற போது அவர் அழகாக திருமணத்தை முடித்து கொடுக்கிறார். அதே மாதிரி தன்னுடைய ஜாதகத்தில் அவருக்கு திருமணம் நடக்குமான்னு பார்க்கறதுக்கு நீங்கள் எதை பார்ப்பீங்க, குரு பலம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவீங்க இல்லையா. இன்றைக்கு இவருடைய ஜாதகப்படி குரு திசையில் சுக்கர புத்தி நடைபெறுகிறது. ஆகவே இவர்களுடைய திருமண நேரம் வந்துவிட்டதுன்னு அர்த்தம். சரி, அப்போ எப்போ திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 இறுதியில் திருமணம் நிச்சயமாகும். 2021 திருமணம் முடியும். அதற்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்கு. என்னன்னா, இவர் ஜாதகத்தில் லக்னத்திலேயே குழியன் இருக்கார். ஆகவேதான் இவருக்கு திருமண தடை வருகிறது. நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். நான் ராமருக்கு மட்டும் சொல்லலை, அவருடைய மகனுக்காக மட்டும் சொல்லலை, எல்லா நேயர்களுக்கும் சொல்கிறேன். ஒரு வீட்டில் திருமணம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த திருமணம் என்ற சுபகாரியம் செய்வதற்கு முன்னாலே சுமங்கலி பிரார்த்தனை என்பதை செய்யணும். அதே போல உங்கள் குலதெய்வத்தை சென்று வழிபடணும். அந்த குலதெய்வத்தை சென்று வழிபட்டால் எல்லா வகையான நன்மைகளும் தடங்கல்கள் விலகி நன்மைகள் பெருகும். அப்படி நீங்கள் உங்கள் அன்பவங்களுக்கு இப்பொழுது அந்த குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்கள். நல்ல முறையிலே 2020 திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். 2021 ஆரம்பத்திலே திருமணம் கைகூடும். நல்ல வாழ்க்கை இவருக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டேன் மேடம். ஆ சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க, யாருக்காக கேட்கணும்? மேடம் நாங்கள் தமிழ்ச்செல்வி பேசுகிறோம் மேடம், சின்னாலப்பட்டியிலேருந்து. சொல்லுங்க தமிழ்ச்செல்வி. ஆ மேடம், என் பையனுக்கு கல்யாணம் எப்போ நடக்குதுன்னு கேட்கணும் மேடம். சரி, பையனோட டேட் ஆஃப் பர்த், அவர் பிறந்த நேரத்தை சொல்கிறீங்களா? அவன் வந்து 1384 பிறந்திருக்கான் மேடம். 1384 பிறந்தாரு. நேரம் வியாழக்கிழமை 7:05 மேடம், சாயங்காலம். வியாழக்கிழமை 7:05 மாலை. ஓகே, சரி, ஐயா என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. மேடம் வணக்கம் சார். அழகாக சின்னாளப்பட்டியிலேருந்து பேசுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் வந்து அன்பு மகனை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுமா உங்களுக்கு? அவனுக்கு கல்யாணம் எப்போ நடக்குன்னு சொல்லிதான் சார். ரொம்ப மகிழ்ச்சிமா. அதாவது சென்ற நேயருமேமா குரோம்பேட்டிலேருந்து அழைச்சிருந்தவரும் அவருடைய அன்பு மகன் அவிட்ட நட்சத்திரம். உங்களுடைய அன்பு மகனுக்கும் அவிட்ட நட்சத்திரம் இன்றைய கிழமை வியாழக்கிழமையில் அவர் பிறந்திருக்கிறாரு. இவருடைய ஜாதகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கன்னியா லக்னத்தில் பிறந்தவர். கன்னியா லக்னம் இவருக்கு கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவருடைய ஜாதகத்தில் திருமண நேரம் வந்துருச்சான்னா, திருமண நேரம் நெருங்கி வந்திருக்கிறது. ஆனால் இதற்கு முன்பாகவும் இப்படி 3 இவருக்கு திருமண நேரம் வந்து வந்து விலகி போயிருக்கிறது. தமிழ் இலக்கியத்திலே ஒரு பாடல் சொல்வார்கள், வருவார் குழுநர் என திறந்தும், வாரார் குழுநர் என அடைத்தும், தேய திரிந்த குடுமையவே அப்படின்னு. என்னுடைய கணவர் வீட்டுக்கு வருவார், அந்த பெண் கதவை திறந்து பார்ப்பாள், கணவர் வரமாட்டார், கதவை அடைத்து வைப்பாள். இப்படி திறந்து பார்த்து இன்னும் நேரம் வரலையே, வீட்டுக்காரர் வரலையே என்று காத்திருந்ததை போல உங்கள் அன்பு மகனுக்கு திருமணத்திற்கு வரன் நெருங்கி வருகிறது, விலகி போகிறது. இதோ முடிந்து விட்டது என்று நினைக்கிறீர்கள், திருமணம் கூடி வருதில்லை. அப்படி இந்த ஜாதகத்தில் தடைகள் இருக்குமா? அப்போ இந்த தடைகள் விலகுவதற்கு ஒரு விஷயம், உங்கள் அன்பு மகனுடைய மனக்குழப்பமும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த நாள் அருமையான நாளாக உங்களுக்கு வாய்ச்சிருக்கு. இந்த நாளில் வந்து தெய்வம் உங்களை கண் திறந்து பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் சித்திரா பௌர்ணமி. இந்த நாளில் உங்கள் வீட்டில் நீங்கள் பௌர்ணமி பூஜை பண்ணணுமா? சத்யநாராயண பூஜை என்பதை செய்ய வேண்டும். இந்த சத்யநாராயண பூஜையை பௌர்ணமிகளில் செய்து வந்தால் அற்புதமான பலன் கிடைக்கும். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தாயும் தகப்பனும் இந்த சத்யநாராயண பூஜையை கடைபிடித்தார்கள். அது மிகச்சிறந்த வெற்றியை கொடுத்திருப்பதை நான் கண்கூடாக கண்டிருப்பவன். ஆகவே என்னுடைய அன்பு நேயருக்கும் சொல்கிறேன், உங்களுடைய மகனுடைய திருமணம் நடைபெறுவதற்கு சத்யநாராயண பூஜையை பௌர்ணமிகளில், இந்த நாள் பௌர்ணமி நாள், 8:00 மேலே செய்யுங்க. சத்யநாராயண பூஜை மகாத்மியம் என்று கதையும் இருக்கும். அந்த கதைகளை வாசியுங்கள். தொடர்ச்சியாக இப்படி செய்து வாருங்கள். சில மாதங்களிலே அவருக்கு திருமணம் கைகூடும். பெண் தெற்கு திசையில் இருந்து வருவார். பார்வதியுடைய பெயருடையவராக இருப்பார். உங்கள் இல்லம் சிறக்க நல்ல பெண்ணாக மணமகள் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம் மணேரம் நல்ல நேரம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் விருவம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேம்மா. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க, நீங்கள் யாருக்காக கேட்கணும்னு சொல்லுங்க. என் பேர் ஆனந்தி, எங்கள் பையனுக்காக கேட்கணும். சரி, பையன் பிறந்த நேரம், அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க.
பதினொன்னு சரி. பிறந்த நேரம் தெரியுமாமா? ரெண்டு மணி காலையா மாலையா மதியானமா? மதியானம். சரி. எந்த ஊர்ல பிறந்தாங்கம்மா? எந்த ஊர்மா பிறந்தது? திருவண்ணாமலை. சரிங்கம்மா, என்ன தெரிஞ்சுக்கணுமா நீங்க? அவர் வாழ்க்கை சரியா அமைய மாட்டேங்குது, அவர் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அதனால தான் கேட்குறேன். வாழ்க்கை சரியா அமையலைங்கிறது நீங்க திருமண வாழ்க்கையை சொல்றீங்களாம்மா? இந்த வாழ்க்கைங்கிறது பொதுவான விஷயம்மா. இந்த ஜோதிடத்துக்கு பலன்கள் கேட்கறவங்கள்ட்டமா நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், உங்களுக்கு என்ன கேள்வி வேணுமோ கேளுங்க அப்படிம்பேன். அவங்க உடனே என்ன சொல்லிடுவாங்க, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? எதிர்காலம் என்பது ஒரு 20 வயசு பையன் கேட்டாருன்னா அவருக்கு 60 வருஷம் எதிர்காலம் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நிகழ்ச்சியில் 60 வருஷத்தையும் முழுக்க விளக்கி சொல்ல முடியாது. ஆகவே என்றைக்குமே நம்ம என்ன கேட்குறோமோ அதோட ஆம்பிகுவிட்டி இல்லாமல் கேள்வி நம்ம யாரிடம் கேட்குறோமோ அவங்களுக்கு தெளிவாக போய் சேரணும், சரிங்களா? அதனால் உங்களுடைய அன்பு மகனுடைய திருமண வாழ்க்கையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் இவர் எப்படி பிறந்திருக்கிறாருன்னா வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காருமா, அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார். இந்த அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பலருக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய தோஷம் உண்டு, பித்ரு தோஷம் உண்டு. இந்த குடும்பங்களில் பித்ரு தோஷம் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பலரை பார்த்தீங்கன்னா பூரணமான சொத்துக்கள் அவங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி இந்த குடும்பத்தில் அண்ணன் தம்பி பிரச்சனைகள் இருக்கும். பல பேர் மூத்தவர்களாக பிறந்திருப்பார்கள். இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கும் பித்ரு தோஷத்திற்குமா அப்படி ஒரு தொடர்பு உண்டு. உங்கள் அன்பு மகன் ஜாதகத்தில் நீங்கள் பாருங்கள், சூரிய பகவான் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அவர் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் கூட பூரம் நட்சத்திரம். ஆகவே இவருடைய பூர்வ ஜென்மத்தோடு தொடர்புடைய சில அம்சங்கள் இந்த ஜாதகத்தில் தென்படுகிறது. அதே போல சுக்கர பகவான் வந்து இந்த ஜாதகத்தில் அஸ்தங்கம் அடைந்திருக்கிறார். சுக்கரன் தான் திருமணத்தை குறிக்கக்கூடியவர். அப்படி திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அவருடைய ஜாதகத்திலே அஸ்தங்கம் அடைந்திருக்கிற போது அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், பாதிப்புகளுக்கு உள்ளாகும். இதுதான் இவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இரண்டு விஷயங்களை மனதில் வச்சுக்கணும். ஒன்று, இந்த பிறவியில் கணவன் மனைவி உறவில் சில சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். அப்போ என்ன பண்ணணும், யதார்த்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நமக்கு வரக்கூடிய மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதில் தவறில்லை, ஆனால் கொஞ்சம் மாறி அமைந்து விட்டது. என்ன செய்யலாம், எப்படி இருக்கோ அதை ஏற்றுக்கிடணும். நம்மிடம் 1000 குறைகள் இருக்கிற போது மனைவி ஏற்றுக்கொள்வதை போல மனைவியிடம் சில குறைகள் இருக்கிற போது கணவனும் ஏற்றுக்கொள்ளணும். அவ்வளோ தானே அது வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆகவே உங்கள் அன்பு மகனுக்கு எடுத்து சொல்லுங்கள், இவர் செய்ய வேண்டிய விஷயம் காளிகாம்பாளை வழிபட்டு வர வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காளிகாம்பாளை வழிபடணும். இப்போதைக்கு உங்கள் வீட்டிலேயே நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வெள்ளிக்கிழமைகளிலே காளிகாம்பாளை வழிபடலாம். கோயில் திறந்த பிறகு தொடர்ச்சியாக நீங்கள் காளிகாம்பாளை வெள்ளிக்கிழமைகளிலே வழிபட்டு வர சொல்லுங்கள். இவர் இல்வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர்ந்து 2022 மே மாதம் நல்ல நல்ல செய்திகள் இவருக்கு வந்து சேரும். என்னுடைய வாழ்த்துக்கள். பெற்றோர்கள் வந்து எப்போதெல்லாம் பிள்ளைகளுக்காக ஏங்கி தவிக்கிறார்களோ அப்போது எல்லாமே எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் அப்படின்னு நேயர்கள் இருக்காங்க சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் திருப்பூர்ல இருந்து திவ்யா கால் பண்றேன் மேடம். சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்கணும்? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்களுடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, பிறந்த நேரம் சொல்லுங்க. 5/5/6 1991. மகிழ்ச்சி. அவங்க என்ன கேக்கணுமா நீங்க? பணம் வெளியே குடுத்துருக்கோம் சார், அந்த பணம் வரல. இன்னும் அம்மா வட்டி குடுத்துட்டீங்களா? வட்டிக்கெல்லாம் குடுக்கல சார், ஒரு சுப நிகழ்ச்சிக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. சரி, வட்டிக்கு குடுக்கல சார், வாங்கியிருக்காங்க. அந்த பணம் வந்து இதோ அதோன்ற மாதிரி சொல்றாங்க சார். எதுக்காக நான் உங்க கேட்டேனாம்மா, இந்த வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்கள் தொழில் ரீதியாக கேள்விகள் கேட்டால் அதற்கு நான் பதில் சொல்வது இல்லம்மா அந்த நிகழ்ச்சியில. ஏன்னா அந்த தொழில் செய்யறவங்களுக்கு உரிய பதிலாக இந்த நிகழ்ச்சி எடுத்துக்க கூடாது. இது ஏழை மக்களுக்கு பொதுமக்களுக்கு உதவுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் மகிழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறேன். அதனால உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்கீங்க, ஏமாந்துருக்கீங்கன்னா நீங்க பதில் கேட்டுக்கோங்க. அதற்குரிய பரிகாரமாக மட்டும்தான் என்னுடைய பரிகாரம் அமையும்மா, சரிங்களா? இப்போ உங்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நீங்க சதயம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க. ராகு பகவானுடைய சாரத்துல இருக்கக்கூடிய ஜாதகம் இது. இதுல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கடன் கொடுப்பதோ வாங்குவதோ எந்த காலத்திலும் செய்யக்கூடாது. செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார் என்று சொன்னாலே அது இந்த கடன் பிரச்சனைகள் பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தி விடுகிறது.
ஆகவே இதுவரை நீங்கள் கொடுத்தது இருக்கட்டும், இனி கடன் கொடுப்பது வாங்குவதை முடிந்தவரை தவிருங்கள். நீங்க திருப்பூர்ல இருந்து பேசுறீங்களாமா? ஆமா. அப்ப திருப்பூர்ல இருந்து நீங்க பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அருகிலேயே கந்தசாமி கோயில் இருக்கிறது, திருப்பூர் முருகன் இருக்கிறார். அவரை வந்து இந்த லாக்டவுன் முடிந்த பிறகு செவ்வாய்க்கிழமைகளிலே 9 நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை வழிபட்டு வாருங்கள். ஒரு சேவல் ஒன்றை அந்த கோயிலுக்கு நீங்கள் காணிக்கையாக வழங்குங்கள். நீங்கள் கொடுத்த கடன் மெல்ல மெல்ல திரும்பி வரும். வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிமா. நானே கேட்கணும்னு நினைச்சேன், இந்த பணம் எப்போதெல்லாம் கொடுக்கலாம், எப்போ கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் லாக்டவுன் முடிஞ்சதும் நிறைய வாங்கல் கொடுக்கல் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி ஒரு நேயரும் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாருமா பேசுறீங்க? ஹலோ, நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து பேசுறேங்க, சிவகோதி பேசுறேன். ஆமா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. உங்க பேரு, யாருக்காக பாக்கணும்னு சொல்லுங்க. புதுக்கோட்டையிலேருந்து திலகவதி பேசுறேன் மேடம். சொல்லுங்க திலகவதி. ஒண்ணுக்காக கேட்கணும். 14/7/2018. சரி, 7/2018. பிறந்த நேரம் தெரியுமா? மகளுடைய பேர் என்ன? சரிங்கம்மா. அதாவது இப்ப புவனேஸ்வரிக்கு நீங்க என்ன கேட்கணுமா? நீங்கள் பிறந்த குழந்தையின் ஆர்வ மீதியினால் கேக்குறீங்க, பரவாயில்ல. அதாவது பொதுவாகவே குழந்தைகளுக்கு வந்து 5 வயதிற்கு மேலதாம்மா ஜோதிட பலன்கள் கேட்கணும். ஏன்னா அந்த குழந்தைகள் பிறந்த உடனே பாலாரிஷ்டம்னு பல ஜாதகங்கள்ல தெரியுமா. அதனால் இந்த பாலாரிஷ்டம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஜோதிடர் பார்க்கிற போது இந்த விதமான நோய்கள் வரும் சொல்வார், பெற்றவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஆகவே 5 வயதிற்கு பிறகு ஜாதகம் எழுதுங்கள், பாருங்கள் என்று சொல்வதுதான் வழக்கம்மா. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு அன்பு மிகுதியால் கேள்வி கேட்டிருக்கீங்க. என்னுடைய நேயர்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை நான் தரக்கூடாது. அதனால் இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்கள் அன்பு மகன் வந்து மகள் பிறந்திருப்பது மிதுன, அதாவது அவங்க பிறந்திருக்கிறது மீன லக்னம், கடக ராசி, அதில் ஆயிலிய நட்சத்திரம். அப்போ இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னேற்றம் வருவதற்கு ராம மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வரணுமா. இந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் உரியவர் தான் பரதாழ்வார். அந்த பரதன் வந்து ராமனுடைய பாதுகைகளை கொண்டு வந்து இந்தியாவை, நம்மளுடைய பாரத தேசத்தை ஆண்ட கதை நம்ம அனைவருக்கும் தெரியும். அப்படி ஒரு புராதன தொடர்புடையது, இதிகாச தொடர்புடையதுமா இந்த நட்சத்திரம். ஆகவே இதில் பிறந்தவர்கள் ராமனுடைய மந்திரத்தை சொன்னாலே வாழ்க்கையில் ஜெயிக்குமா. பாதுகா சகஸ்ரநாமம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குமா, அற்புதமான ஸ்லோகம். இந்த குழந்தை வளர்கிற போது உங்கள் வீட்டில் இந்த பாதுகா சகஸ்ரநாமம் ஸ்லோகத்தை போட்டு விடுங்க. இந்த குழந்தையுடைய வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். இவருடைய உடல் நலம் பற்றியோ வேற பற்றியோ எந்த விதமான கவலைகளும் வேண்டாம். பாதுகா சகஸ்ரநாமம் இந்த குழந்தைக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். வாழ்க்கையில் வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, இந்த தருணங்களில் எப்போ பணம் வாங்கலாம், எப்போ பணம் கொடுக்கலாம்? அதாவது பொதுவாகவே இந்த பணம் வாங்குவதில்மா ஒரு நட்சத்திரத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த நட்சத்திரத்தில் யார் பணம் வாங்கினாலும் அதை அவங்களால திருப்பி கொடுக்க முடியறதில்லை. நீங்கள் யாருக்காவது அந்த நட்சத்திரத்தில் கடன் கொடுத்தோம்னா கொடுத்த கடனை வசூல் பண்ணுற முடியறதில்லை. அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம். அதனால தான் இன்றைக்கி கூட ஒரு நேயருக்கு முன்னால் கேட்டாங்க, நான் கொடுத்த கடனை வசூல் பண்ண முடியலையேன் திருப்பூர் ஊர்லேருந்து ஒரு அம்மனி கேட்டாங்க. அப்போ என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கேள்வியை கேட்க வைக்குது. யாராக இருந்தாலுமா சுவாதி நட்சத்திரத்தில் கடன் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. அதே மாதிரி கடனை அடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் எது? இப்போ நீங்கள் நிறைய கடன் இருக்கும், ஆனால் அதை அடைப்பதற்கு மனசு இருக்குது, கொடுப்பதற்கு பணம் இல்லை. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கணுமா. செவ்வாய்க்கிழமை மதியானம் 1 மணிலேருந்து 1.5 மணிக்குள்ளே நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கோ அவருக்கு அந்த கடனில் நீங்கள் 1 லட்சம் ரூபா கடன் இருக்கலாம். உங்களால் அன்றைக்கி ஒரு 10 ரூபாயை தான் திரும்பி கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த 10 ரூபாயை கொண்டு போய் முதல்ல அவர் கையில் கொடுக்கணும். இதை வாங்கிக்கிடுங்க, நான் பணத்தை மெல்ல மெல்ல உங்களுக்கு தந்துடுவேன் அப்படின்னு வார்த்தையை சொல்லிவிட்டு வரணும். அந்த நேரத்தில் அந்த பணத்தை கொடுத்த பிறகு உங்களுக்கு அந்த கடனை அடைப்பதற்குரிய அளவிற்கு பணம் வரவு வந்து கொண்டிருக்கும். நீங்கள் மெல்ல மெல்ல உங்கள் கடனை அடைத்து விட முடியும். இது செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 1 மணிலேருந்து 1.5 மணிக்குள்ளே செய்ய வேண்டியதுமா. இந்த ஜோதிடம் என்பது பல்வேறு சூட்சமங்கள் அடங்கியது. அதை தெளிவாக புரிந்து கொண்டு நாம் செய்தால் வெற்றிகள் கிடைக்கும்.
ஆகவே சுவாதி நட்சத்திரம் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ கூடாது. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? மேடம், நம்ம நாமக்கல்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார், யாருக்காக பார்க்கணும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. தம்பிக்கோசரம் பார்க்கணும் மேடம். ஓகே, பரவாயில்ல. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க தம்பியோடது. 2/8/1992 மேடம். 2/8/1992. ஆமாங்க மேடம். அவர் பிறந்த நேரம் தெரியுமா? 2:55 PM மேடம். 2:55, ஓகே. ரொம்ப நல்ல அண்ணனா இருக்கீங்க. தம்பியோட பேரு? ஸ்டாலின் மேடம். ஸ்டாலின், ஓகே. ஐயா என்ன சொல்றாருன்னு கேப்போம். வணக்கம். வணக்கம் சார். சேஃபா இருக்கீங்களா? அதாவது அவருடைய ஜாதகம் வந்து அவர் ஞாயிற்றுக்கிழமை உத்தரம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார். சூரியன் வலிமை பெற்ற ஜாதகம். இவர் வாழ்க்கையில எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, சரிங்களா? அதை குறிச்சுக்கோங்க, ஆதித்ய ஹிருதயம். இந்த ஸ்லோகத்தை அவர் வந்து தினந்தோறும் காலையில் எழுந்த உடனேயே பல் தேய்ச்ச பிறகு முதல் வேலை இந்த ஸ்லோகம் சொல்றது தான். காஃபியெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், முதல்ல ஸ்லோகத்தை சொல்லிடணும், சரிங்களா? கிழக்கு திசை பார்த்து இவர் ஆதித்ய ஹிருதயம் என்ற அந்த ஸ்லோகத்தை சொல்லி வந்தால் இவர் வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். இவருக்கு இப்போ என்னன்னா ராகு தசை நடக்குது. 2010 ஆரம்பிச்சிருக்கு, 2028 வரைக்கும் இவருடைய ஜாதகத்தில் ராகு திசை. அதில் இப்போ புதன் புத்தி நடக்கிறது. ஆக இவருக்கு வந்து இந்த திசை வந்து சில பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அவர் இந்த பாதிப்புகள் விலகுவதற்கு என்ன செய்யணும்னா பிரத்யங்கரா தேவியை வழிபட வேண்டும். பிரத்யங்கரா தேவியை இவர் வியாழக்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் வழிபட்டு வந்தால் இவருடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக அமையும். குறிப்பாக 2022 பிறகு நல்ல முன்னேற்றங்கள் இவருக்கு தேடி வரும். பிரத்யங்கரா வழிபாடு என்பது இந்த ஜாதகத்தில் மிக அவசியமானது. செய்து பாருங்கள், வெற்றி காணுங்கள், வாழ்த்துக்கள். இன்னொரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க செல்வனாயபுரத்துல இருந்து கணேஷ் பேசுறோங்க. சொல்லுங்கம்மா, யாருக்காக பாக்கணும்? நான் கணேஷ் காந்தி ஒரு பையன் காந்தி பாக்கணும் சார். சரி, அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க. 13/3/2005. 13/3/2005. அவர் பிறந்த நேரம் தெரியுமா? 11:51. காலையா மாலையாமா? இரவு. ராத்திரியில, ஓகே. சரி, மையா என்ன சொல்றாருன்னு கேக்கலாம். வணக்கம். பிறந்த தேதி 11/11 13/13? 13/13. சரிங்க, என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க? உடல் நல குறைவு ரொம்ப இருக்குது, நோயை அதிகமா தாக்குது. சரி, அதாவது அதாவது இந்த ஜாதகம் எப்படி கேட்டீங்கன்னா விருச்சிக லக்னம் மேஷ ராசி. ஆகவே இவங்களுக்கு இரண்டுமே செவ்வாயுடைய ஆதிக்கம். மனசு பாதிப்பு நிறைய காட்டுதுமா, அந்த உடல் பாதிப்பு என்பதை விட மனசு பாதிப்பு. மனது பாதிப்பு இருக்கிற போது ஆரோக்கிய குறைவுகள் மிக அதிகமாக தெரிகிறது, அது ஒரு காரணம். அப்ப இந்த உடல் நல பாதிப்புகளை பற்றி உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இந்த ஜாதகத்திற்கான இல்லம்மா, உடல் நல பாதிப்புகள் இருக்கு. அப்போ இந்த தொந்தரவுகள் விலகிறதுக்கு என்ன செய்யலாம்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ராகு காலம் வருதுமா, காலையில 7:30 9 வரைக்கும் ராகு காலம். அந்த ராகு காலத்துல துர்க்கை வழிபாடு உங்களை செய்துட்டு வர சொல்லுங்க. உடல் நலத்திலே இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும், ஒரு பூரண உடல் நலம் பெறுவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். உடல் நலத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் இவங்க ஈடுபடக்கூடாது. ஆகவே உடல் நலத்திற்கு கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள். திங்கக்கிழமை ராகு காலத்துல துர்க்கை வழிபடட்டும், நன்மைகள் பெருகுமா. என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்றைய காலகட்டத்தில் மக்கள் வந்து மனதாலும் உடலாலும் பணத்தாலும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட எங்கள் மக்களுக்காக என்ன ஒரு ஆறுதல் சொல்ல போறீங்க? அதாவது எவ்வளவு மன பாதிப்புகள் வந்தாலும் கவலைப்படாதீர்கள். எந்த ஒரு துன்பமும் அதை இரவு என்று விழுந்தால் பகல் என்று ஒன்று வந்தே தீரும். அதை போல நம்மை பிடித்திருக்கக்கூடிய உலகத்தை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் இந்த துன்பம் தற்காலிகமானது. எதையும் சமாளித்து வாழ பழக்கப்பட்ட நமக்கு இதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் விரைவில் வருகிறது. இறைவனை நம்புங்கள், இறைவனை மனதார வணங்குங்கள். தெய்வ சக்திக்கு மிந்திய சக்தி எதுவும் கிடையாது என்பதை நிகழ்காலம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஆகவே தெய்வத்தை வழிபடுங்கள், ஞானியரை வழிபடுங்கள், நன்மைகளெல்லாம் கூடி வரும்.
எங்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் வந்து ரசிக்கக்கூடியவர்கள், எங்களுடைய வந்து வார பலன்கள் மற்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனல் கணபதி டிவியை போய் நீங்கள் பாருங்கள், அங்கே எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும். அதே மாதிரி எங்களுடைய ஜோதிட ஆலோசனையை விரும்பக்கூடியவர்கள் சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்கள் ஃபோன் வழியாகவும் ஜோதிட ஆலோசனை பெற முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சராதன். ரொம்ப நன்றிங்க ஐயா. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். நேரம் நல்ல நேரத்தை தொடர்ந்து ராசி பலன்களை கண்டுகழிக்கலாம்.